ஜூஸ் ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்பாங்க. இங்க ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூதி, பாஸ்தா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பலோடா, ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய வெரைட்டில நம்ம பட்ஜெட்டுக்கே கிடைக்குது. ஜூஸ் ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்பாங்க, சில் பண்ணிட்டு போங்க. கையில தான் மசாலா அரைக்கிறது, எந்த குறைபாடும் நாங்கள் வைக்க மாட்டோம். எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். ஃபிஷ் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுட்டு நல்லா இருக்கு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, கரெக்டா சாலி கிராமத்துல பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அப்படியே பின்னாடி தெரு அங்க இருக்கிற ஏவிகே வீட்டு சாப்பாடுன்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, வஞ்சிரம் மீன், ஐல மீன் அது எல்லாமே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது வேற லெவல்ல இருக்கு. இங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு வந்து ஸ்மெல்லு ஒன்றும் ஒரே மயக்கமா இருக்கு அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக போகிறோம், அங்கே இருக்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த ரிவ்யூஸ் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறாங்க, அந்த மசாலா கண்டென்ட்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்து இப்போது கரெக்டாக மணி 1:15, லன்ச் டைம்ன்றதுனால அதிக மக்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை வந்து திரு நிக்கோலஸ் மற்றும் திருமதி மேரி நிக்கோலஸ் இவங்க 2 பேரும் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. கேரளானாலே இந்த உணவு கைப்பக்குவத்தில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்க பயன்படுத்துகிற மசாலா கண்டென்ட் எல்லாமே ஹோம் மேடு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நாங்கள் எந்த கலப்படமும் கலக்கலாம், எந்த கெமிக்கல் ஆடடும் கிடையாது, இது ஃபுல்லாகவே ஹோம் மேடு தான். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் லேட்டாக தான் வரும். காரணம்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன். அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி சாப்பிட்டு போங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நாங்கள் எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் கவனிப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது. வாழையில யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தென்டிக்காக தான் எல்லா ஃபுட்டுமே கொடுக்குறாங்க. சில ஹோட்டல்ஸில் வந்து இந்த கூட்டு பொரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பாங்க, பட் இவங்க கூட்டு பொரியல் அதெல்லாமே ரொம்ப டாப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபுட்டு. ஆக்சுவலாக வஞ்சிரம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஷ். ஸோ அவங்க டே டு டே வர ஃபிஷ்ஷை தான் குக் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த மாதிரி. அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிஷ் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்கு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க? இங்கே ஃபிஷ்ஷு தான், வஞ்சர் மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம். நல்லாவும் இருக்கு, ப்ளஸ் ஆம்லேட் நல்லா இருக்கு. ப்ளஸ் ஆம்லேட் இப்போ இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் சாப்பிட்றேன். கிளீன் வந்து ரொம்ப முக்கியம், நிறைய பேர் எதிர்பார்க்குறேன். கிளீனஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணி எல்லாமே சுட சுட தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு தான் நமக்கு எடுத்துக்கொண்டு வராங்க. இங்கே வந்து மட்டனு சிக்கன் போட மாட்டேன். எப்பவும் ஒரு நேரம் தான் மட்டன் போடுவேன். மீன், எறா, நண்டு எல்லா பொருளும் போடுவேன். நண்டு நிப்பாட்டிட்டேன். மீன், ஐல மீன், பாறை மீன், வஞ்சரம் இது 3 போது நல்லா சூப்பராக எங்கள் கையால் அரைக்கிற மசாலா. வேறு எதுவும் நாட்பட்டியில் போகிறேன். கையால் அரைக்கிற மசாலா வேறு எந்த விதமான கலப்படம் கிடையாது. இங்கே நாங்கள் வேலைக்காரங்களாம் மதிக்கிறது இதில். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் மதிக்கிறோம். நானும், எங்கள் வீட்டுக்காரரும், என் பையன், நாங்கள் 3 பேர் தான் இங்கே சமையல். நான் மாஸ்டர் இங்கே நின்றுப்பேன், அவங்க உள்ளே பார்த்துப்பாங்க. எந்த குறையும் சாப்பாட்டில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். பச்சைக்கறி எல்லாம் நல்லா சூப்பராக அரிஞ்சு கழுவி அறிவேன். அல்லாத முழுசாக அறிவேன். வெங்காயம் முதல் கொண்டு கழுவி தான் அறிவேன் நான். இந்த கையில் தான் மசாலா அரைக்கிறது, எந்த குறைபாடும் நாங்கள் வைக்க மாட்டோம். எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். அவங்க தின்னுட்டு நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஐயோ தின்னுட்டு எனக்கு வயிற்று வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். கடவுள் எங்களுக்கு அப்படி தான் வழி காட்டுறாங்க. அந்த வழி தான் எங்களுக்கு இன்றைக்குமே நிற்கும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து அதை சம்பாதிக்கணும் இப்படி போட்டால் அப்படி சம்பாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது. வஜந்தா மொட்டா கிழக்கு தேவையில்லாத எந்தவித பொருளும் என் பொருளில் கிடையாது. யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை பற்றி எந்த குறையும் வைக்க மாட்டோம். சாப்பாட்டில் மட்டும் நாங்கள் எந்த குறையும் யாருக்கும் வைக்க மாட்டோம். ஆனால் அவங்க காசு கஷ்டப்பட்டு எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு காசு உண்டாங்க. இந்த காசில் எங்களுக்கு தின்றதுன்னா எங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கு தகிக்கணும் கரெக்டாக. அதனால நான் எந்த குறையும் இந்த விதத்துலேயும் வைக்க மாட்டோம். ஆண்டவன் முன்னத்தில் நாங்கள் இருக்கிற நேர்மைக்கு எங்களுக்கு ஆளுங்க தேடி வர்றது இல்லாத எங்களுக்கு குறைபாடே ஆண்டவன் கொடுக்கல. இது வரைக்கும் நாங்கள் கடவுளை நம்பி வாழ்றவங்க தான். என் கடைக்கு பாருங்கள் தமிழ்நாடு வாழ்கைன்னு தான் போட்டு வச்சுருக்கேன். தமிழ்நாடு வாழ்கள் தான் போட்டிருக்கீங்க, நானும் பார்த்தேன். அதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். எங்களுக்கு வந்து அப்படி தான் போகணும். எல்லாமே நான் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் கேரளா காரின்னு சொன்னால் வேலைக்காகாது. இந்த ஊர் மக்கள் தான் நான் செத்து போனால் என்னை தூக்கி அடக்கம் பண்ண வருவாங்க. அப்புறம் தான் என் சொந்தக்காரனுங்க தெரிஞ்சவன் தெரிஞ்சவன் வந்து நிற்பான். கரெக்டாக நான் சொல்கிறேன். அதனால எனக்கு இந்த ஊர் தான் முக்கியம். இந்த ஊர் மக்கள் தான் எனக்கு முக்கியம். மலையாளத்துக்கு சரியாகவே எனக்குமே நடக்க மாட்டேன். வந்து இப்போது இந்த மீன் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இது ஒரு பாதி தான், இது ஒரு பாதி தான். இந்த மீதி கீழே உடஞ்சிருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் சொல்றோம். இப்போ சாப்பிட்டுட்டுமா செம்மையா இருக்கு. என்ன மசாலா போட்டிருக்காங்களே என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஹோம்மேடு தாங்க, வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப காரம் வந்து பண்ணி உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர்ற மாதிரியான காரமும் இல்லை. என்னடா மீன்னாலே கொஞ்சம் காரசாரமாக தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ சாப்பிடு. ரொம்ப அருமையாக இருக்குங்க மீன். அதாவது இந்த மீன் வந்து இன்னைக்கு தான் வெட்டி இன்னைக்கு தான் சமைச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து சாப்பிடும் போதே தெரியுது. உங்களுக்கும் மேரி அக்கா கடைக்கு நான் அடிமை. மேரி அக்கா கடைக்கு நாங்கள் அடிமை. அந்த மாதிரி ஆகிட்டோம். ஒரு மீனை குத்தி எங்களை நிற்க வச்சுட்டாங்க. இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பீட்ஸு மீனை கொடுத்தா கூட சாப்பாடு போல் இதே சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது நம்ம வயிறை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. காரணம் என்னென்னா இந்த மசாலாக்கள் எல்லாமே தனியா, அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், அந்த மாதிரி விஷயம். ஆயில் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப காமி